அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி மார்க் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ், பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ட்ரெண்ட் இருந்துச்சு, எப்படி நம்ம ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 39,900 பை, குடாயில் பொறுத்தளவுக்கு 7,140 மேலே பை, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 485 கீழே செல். இதுதான் நம்மளோட குரூப்பில் கொடுத்தது, ஆனால் நம்ம என்ட்ரி எடுக்கலை சரிங்களா. அதே டயத்தில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் செல் ஆக்டிவேட் நம்ம கொடுத்துருந்தோம். டார்கெட் தேர்ட் டார்கெட் ஆல்மோஸ்ட் அச்சீவ்டு சரிங்களா. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆப்ஷன்ஸு பை ஆக்டிவேட்டாக நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ இந்த வாரத்தோட டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூடாயில் பொறுத்தளவுக்கு ஸ்டில் நம்ம இன்னும் ட்ரேடிங்கே ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 100% செல்லுக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு 497 சொல்லியிருந்தோம். 537 அடுத்து 527 17 487ங்கிறது மந்த் 1st தெளிவாக தான் நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட். அடுத்து கூடாயில் பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு ரேஞ்ச் போன மார்க்கெட்டில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒன்லி பைக்கு மட்டுமே டார்கெட் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 39,900, அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா 40,300, அதுக்கடுத்து 41,200 இதுதான் டார்கெட்டு. இதை நம்ம நேற்றே நம்ம கொடுத்தாச்சு சரிங்களா. சரி, எந்த அளவுக்கு நம்மளுக்கு ட்ரெண்டு சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிற நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் 40,300 நம்மளோட டார்கெட்டி சச்சு விடு. காரணம் என்னென்னா டெய்லியில் வருவோம். டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே வந்துருச்சு. ADX சப்போர்ட் பண்ணுது. சூப்பர் ட்ரெண்டு ஸ்டில் இப்போதைக்கு ரெட்டில் தான் இருக்குது. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. நேற்றுலேருந்தே நம்ம பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். இதுலேருந்து 39,800 மேலே நம்ம ஒரு பை சான்ஸு. காரணம் என்னென்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்ட்க்குறீனி, ADX எல்லாமே பை சான்ஸு. இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி நம்மளோட டார்கெட் செகண்ட் லெவல் டார்கெட் இஸ் அச்சீவ். நேற்று நம்ம பேங்க் நிஃப்டி பை ஆக்டிவேட் நம்ம கொடுத்தாச்சு. அப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு இன்னும் ஸ்டில் இப்போதைக்கு நம்ம பையில் தான் இருக்குது. செல்லுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்குது சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடுறோம். இப்போ டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரேட்டு, ADX ஸ்ட்ரென்த், எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து சரிங்களா. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் வருவோம். 15 மினிட்ஸில் நேற்று நம்மளோட டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட் அச்சீவ் ஆயிடுச்சு சரிங்களா. பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரேட்டு, ADX ஸ்ட்ரென்த், எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், 485 கீழே செல் சான்ஸ்னு நம்ம சொன்னோம். அது வந்து பிரேக் அவுட் ஆகி நேற்று வந்து இறங்கினதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. இதில் போயிட்டு நம்ம வந்து பை பண்ணக்கூடாது சரிங்களா. அப்படி நீங்கள் பை பண்ணாலுமே மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும். இதுதான் நம்மளோட கண்டிஷன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருக்குல்ல, அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. இதில் போயிட்டு நம்ம செல் பண்ண பை பண்ண முடியாது, செல் தான் பண்ணணும். காரணம் என்னென்னா நேற்று இறங்கினதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. டோட்டலாக ஸ்டில் இப்போ வரைக்குமே ட்ரெண்டு வந்து 100% செல்லுக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடாயில். கூடாயில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்பிரி ஆகுது சரிங்களா. அடுத்த கான்ட்ராக்ட் நம்ம எடுத்துக்கலாம். அக்டோபரை விட்டுட்டு நவம்பர் கான்ட்ராக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு அடுத்த மாதத்தோட டார்கெட் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ADX ஸ்ட்ரென்த் இருக்குதா இல்லை, அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பல டைம் நம்ம சொன்னோம் 7,000 கீழே போச்சுன்னா செல் சான்ஸு, பை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7,140 மேலே பை சான்ஸுங்கிறது. இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி எக்ஸ்பிரி முடியட்டும் சரிங்களா. கூடாயில் எக்ஸ்பிரி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு. அப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் வாட்ச், நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இந்த வீக்லி டார்கெட் அச்சீவ்டு. ஒருவேளை 485 கீழே போச்சுன்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் 477, அதுக்கடுத்து 460 டார்கெட். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு ட்ரெண்டு வந்து பையில் தான் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒன்லி பைக்கு மட்டுமே ப்ரிஃபரன்ஸ். அதுலேயுமே வீக்லி டார்கெட் ஆல்மோஸ்ட் செகண்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. கடைசி டார்கெட் 41,200 மேபி நாளைக்கு அச்சீவ் ஆகலாம், பார்க்கலாம். எப்படி ஓப்பன் ஆகுன்ற பொறுத்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். டெய்லியும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. டெய்லியுமே 5 ட்ரேடிங் 10 ட்ரேடிங்லாம் நம்ம பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியாது. கரெக்டாக ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுறோம், என்ட்ரி எடுக்கிறோம், ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். அதுதான் நம்மளோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறோம். மீண்டும் நாளை மற்றும் வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பரான கைடன்ஸ் சப்போர்ட் அப்படின்னா வாட்ஸ்அப் முறைக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன்லேயே டெக்னிக்கல் கிளாஸஸ் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிறைய சேனல் பாருங்கள், விஷயத்தை கற்றுக்குங்க, அதுலேருந்து நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் தான் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல வர்ற, நிறைய சேனல் நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு அதுலேருந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கலாம். மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள், நன்றி.